ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீர்க்கங்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம் பீர்க்கங்காயோட மருத்துவ குணங்கள் என்ன அதை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலான்றது பார்க்க போகிறோம் உங்கள் உடல் எடையை குறைச்சி ஒரு ஆரோக்கியமான சருமத்தை நீங்கள் பெற விரும்புகிறீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் பீர்க்கங்காயில் உள்ள நீர்ச்சத்து உங்களுக்கு எடை இழப்பை தருவதில் முக்கிய பங்கு வங்கிக்குது இதில் குறைந்த கலோரி இருக்கிறதுனால இது உங்களுக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குது வைட்டமின் சி துந்த நாகம் இரும்பு திப்போப்ளமின் மெக்னீஷியம் தயாமின் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் இதுல இருக்கு பீர்க்கங்காயில் இருக்க பெப்டைட் மற்றும் ஆக்லைட் என்கிற இரண்டு இயற்கையான இன்சுலினாக செயல்படுது ரத்தம் மற்றும் சிறுநீரில் உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது இன்னும் ஏராளமான நன்மை நமக்கு வழங்குது அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் உடல் எடையை குறைக்க உதவி புரியுது பீர்க்கங்காயில் ஏற்கனவே குறைஞ்ச கலோரிகள் இருக்கிறதுனால இதுல நார் சத்துக்கள் அதிகமாக காணப்படுது இந்த பீர்க்கங்காய் கொழுப்பை சரியா ஜீர்ணிச்சு உறிஞ்சும் உணவு இழைகளால் நிரம்பியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இத சாப்பிட்டா வயிறு நிரம்பிய எண்ணம் தோன்றும் இதனால நீங்க நொறுக்கு தீனி சாப்பிட்டதை தவிர்ப்பீங்க இதனாலேயே உங்க உடல் எடை குறைய தொடங்கும் அடுத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவி புரியுது பீர்க்கங்காயில் உள்ள பெப்டைடு மற்றும் ஆக்லைடு இருக்கு இது உங்க வளர்ச்சித மாற்றத்தை துரிதப்படுத்தும் இது நமது இரத்த சர்க்கரை அளவு மற்றும் இன்சுலின் உற்பத்தியை கட்டுப்படுத்துது இது நமது உடல்ல இருக்க சர்க்கரையை முறையாக சுரக்கவும் உறிஞ்சவும் உதவி புரியுது அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது கண் தொற்று கல்லீரல் தொற்று அது மட்டும் இல்லாமல் வயிற்று தொற்றுன்னு அடிக்கடி ஏன் ஏற்படுது அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கிறது தான் ஆனால் பீர்க்கங்காயில் உள்ள தாதுக்கள் வைட்டமின் சி இரும்பு மெக்னீஷியம் கேமின் ரைப்போஃப்ளேவன் மற்றும் துந்தனாகனு உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இது அலர்ஜியை குறைக்கும் பண்புகளை கொண்டு இருக்குது அடுத்து இரத்த சோகையை சீராக்குது இரும்பு சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இரத்த சோகை போன்ற பிரச்சனையை சந்திக்கிறாங்க இது சோர்வு மற்றும் பலவீனம் போன்ற தொல்லைகளை உண்டாக்கும் நமது உடலில் உள்ள சிவப்பு ரத்த அணுக்கள் உற்பத்தியை பராமரிக்க இரும்பு சத்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு இதன் மூலம் உங்க உறுப்புகளை சரியா செயல்படுத்த முடியும் சிவப்பு ரத்த அணுக்களை ஒருங்கிணைக்க விட்டமின் பி சிக்ஸ் ரொம்பவே அவசியமான ஒன்றாக இருக்கு இந்த சத்துக்கள் அனைத்துமே பீர்க்கங்காயில் அதிக அளவு இருக்குது அடுத்து சருமத்திற்கு நல்ல ஒரு பளபளப்பை தருது சரும பிரச்சனைகள் பெரும்பாலும் குடல் ஆரோக்கியத்தோடு தொடர்புடையது அதனால் நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறையாவது பீர்க்கங்காயே சேர்க்கணும் இதனால் உங்கள் சருமத்தை பல பளப்பாக வைக்க முடியும் இப்படி நம்ம சாப்பிட்றதுனால சில வாரங்களுக்குள்ளவே உங்கள் சருமம் மற்றும் குடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை காண்பீங்க முடிஞ்சால் சூப் போட்டு குடிக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து மலச்சிக்கலை போக்க உதவி புரியுது பீர்க்கங்காயில் அதிக அளவு நீர் சத்து இருக்குது பீர்க்கங்காயில் இருக்க நார்ச்சத்துக்கள் மலச்சிக்கல்ல இருந்து விரைவில் மீண்டு வர உதவி புரியுது இது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாகவும் குடல் இயக்கத்தை சீராகவும் வச்சுக்க உதவி புரியுது மலச்சிக்கல்லால் அவதிப்படுறவங்க பீர்க்கங்காயை சமைச்சு சாப்பிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் அடுத்து மஞ்சக்காமாலையை குணப்படுத்துது மஞ்சக்காமாலை நோயாளிகள் வந்து பீர்க்கங்காய் சாரை ரெண்டு டீஸ்பூன் எடுத்து அரை ஸ்பூன் சர்க்கரையை கலந்து காலை மாலைன்னு ரெண்டு வேலை குடிச்சு வரப்போ மஞ்சக்க விரைவில் குணமாகும் அடுத்து முடி வளர்ச்சியை அதிகரிக்குது முடி வளர்ச்சி குறைவாக இருப்பவங்க பீர்க்க இலையை சின்ன சின்ன துண்டா நறுக்கி உலர்த்தி பொடியாக்கி இந்த பொடி கூட அரிசி மாவை கலந்து தேய்ச்சிக்கு தலை குளித்து வந்தோம் அப்படின்னா முடி நீளமாக வளரும் தலையில் வெள்ள முடி வராது அடுத்து தோல் நோய் குணமாகும் பீர்க்கங்காயோட இலையை அரைச்சி பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பாதிக்கப்பட்ட இடத்துல தடவினா தோல் நோய் குணமாகும் அடுத்து கட்டிகள் மறையும் உடலில் காயும் இரத்த உறைவு இருந்தால் பீர்க்கங்காயில் உள்ள தசை பகுதியை எடுத்து பருத்தி துணியால் கட்டினா ரத்த கட்டிகள் கரைஞ்சிரும் இதுவரை நம்ம பீர்க்கங்காயோட மருத்துவ குணங்கள் என்னன்றதை பார்த்தோம் இப்போ நம்ம பீர்க்கங்காயை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் இது சிக்கன் கிரேவியை விட சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் சப்பாத்திக்கு பயன்படுத்தலாம் சாப்பாடுலேயும் பயன்படுத்தி சாப்பிடலாம் இந்த பீர்க்கங்காய் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் பீர்க்கங்காய் இரநூறு கிராம் தோல் உரிச்சிட்டு துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கியது பெரிய தக்காளி ஒன்று நறுக்கியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் தயிர் ஒரு கப்பு தண்ணீர் அரை கப்பு எண்ணெய் ஒன்றரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பிரியாணி இலை ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இப்போது இந்த பீர்க்கங்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம் முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் பிரியாணி இலை இதெல்லாமே சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் நல்லா நறுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து தக்காளியை சேர்த்து கொஞ்சம் உப்பு தூவி தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் காஷ்மீரி தூள் சேர்த்து தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த பச்சை பச்சைவாசனம் போனதுக்கப்புறம் பீர்க்கங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க மிதமான தீயில வச்சு பீர்க்கங்காயை வேக வைங்க முக்கியமாக அப்பப்போ மூடியை திறந்து அடிப்பிடிக்காமல் இருக்க கிளறி விடணும் பீர்க்கங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கெட்டியான தயிரை சேர்த்து கிரேவியாக தேவையான அளவு நீரை சேர்த்து கிளறி விடணும் அதுக்கடுத்து கரம் மசாலாவை சேர்த்து கிளறி மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக வைக்கணும் கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் கஸ்தூரி மேத்தியை கையால் நசுக்கி போட்டு அது கூட கொத்தமல்லியை தூவி நல்லா கேலரி இறக்கினா போதும் சுவையான பீர்க்கங்காய் கிரேவி தயாராகிடும் இதுவரை நம்ம வீடியோவில் பீர்க்கங்காயோட மருத்துவ குணங்கள் என்ன பீர்க்கங்காயை கொண்டு பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி